சமையல் ஐட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா செய்யிருக்கோம். இடமும் க்ளீனா இருக்கு, இடமும் சுத்தபத்தமா இருக்கு, வெக்கறவங்களும் க்ளீனா இருக்காங்க. ஸ்பெஷாலிட்டியா குழம்பு இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். சிக்கன் ரைஸ், பீப் ரைஸ் எல்லாமே வந்து தரமா செய்றாங்க. பிரான் பிரியாணி தரோம், காடை பிரியாணி தரோம், சிக்கன் பிரியாணி தரோம். அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அண்ணா மெயின் ரோட்ல ஆச்சி சைவ மற்றும் அசைவ உணவகம் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல இருக்கும். இங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் நிறையவே இருக்கு, மீல்ஸ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கு. இது இல்லாமல் இவங்க இன்னொரு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா குழம்பு கடை. இந்த குழம்பு கடை கான்செப்ட் தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டு. ஏன்னா ஒரு ஹோட்டலும் ஒரு குழம்பு கடையும் சேர்ந்து இருக்குதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் இவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்றத காரசாரமாக நம்ம வீடியோக்குள்ளே போனால் கண்டிப்பாக தெரியும். வாங்க பார்ப்போம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கத்துறதால யார் வந்து கேட்டாலும் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க, லேட்டே ஆகாது. கேட்ட உடனே உடனே கொடுத்துருவாங்க. அது சமையல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக செய்யிருக்கோம். வணக்கம், நாங்கள் வந்து ஆச்சி சைவம் மற்றும் அசைவ உணவகத்திலேருந்து பேசுகிறோம். எங்கள் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் பில்லரில் இருக்குது, உதயம் தியேட்டருக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சென்டரில் இருக்குது. ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா குழம்பு கடை வித் சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாம் சேர்ந்த சைனீஸ் உணவகமாகவும் வச்சுருக்கோம். இதோட ப்ளஸ் என்னென்னாக்கா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டி ஃபுட், இட்லி, இடியாப்பம், தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரியும், இந்த பக்கம் இருக்கிற தியேட்டர் சைடில் வர்ற ஃபேன்ஸ்க்காக ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் ஐட்டம்ஸ், சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு வரோம், வந்தால் இங்கே இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டோம். பொருள் தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. பொருள் இங்கே நல்லா இருக்குது, மற்ற இடத்துல விட இங்கே பொருள் நல்லா இருக்குது. இடமும் க்ளீனாக இருக்குது, இடமும் சுத்தபத்தமாக இருக்குது, வைக்கிறவங்களும் க்ளீனாக இருக்காங்க. ஸ்பெஷாலிட்டியாக குழம்பு இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒயிட் ரைஸுக்கு குழம்பு வாங்கிட்டு போகிறவங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்க அதிகம். நாங்கள் இதில் யூஸ் பண்ணுற மசால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம்லி மேட், வீட்டிலேருந்து இது பண்ணுற மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சமைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டு முறை, காரக்குடியில் இருக்க வீட்டு முறை சமையல் செய்கிற பெண்களை வச்சு தான் நாங்கள் சமையல் செய்கிறோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் இருக்குது, போட்டி தொக்கு இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், காடை ஃப்ரை இருக்கும், மட்டன் சுக்கா இருக்கும், நண்டு இருக்கும், சிக்கன் சுக்கா இருக்கும், எறா பிரியாணி இருக்கும், எறா ஃப்ரை இருக்கும். இதில் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்கும். சுத்தமாக செய்வாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு விரும்பி வந்து சாப்பிட்லாம். நல்லா அருமையான ஹோட்டல், ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த ஹோட்டலு. இப்போ தான் ஹோட்டலில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது ஹோட்டல், இப்போ பார்த்து சூப்பராக இருக்குது ஹோட்டலு. சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டில் மாஸ்டர்லாம் வந்து அருமையாக செய்வாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இங்கே வந்து பிரியாணி ஐட்டமில் மூணு ஐட்டம் தரோம். ப்ரான் பிரியாணி தரோம், காடை பிரியாணி தரோம், சிக்கன் பிரியாணி தரோம், இது இல்லாமல் ப்ளைன் பிரியாணி, முட்டை பிரியாணி தரோம். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா மெத்திலி ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இது இல்லாமல் வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. சைட் டிஷ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சில்லி சிக்கன், சிக்கன் 65, லாலிபாப் அந்த மாதிரி சைனீஸ் ஐட்டமும் போயிட்டுருக்கு. வந்து அதிகமாக வந்து இப்போ பரோட்டா சாப்பிடுவோம். அதிகமாக கடையில் வந்து பரோட்டா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது சிக்கன் கிரேவி வாங்குவோம் நாங்கள், அருமையாக இருக்கும் அது சிக்கன் கிரேவி. இல்லை சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் வீட்டில், இந்த குழம்பு கேட்டால் கொடுப்பாங்க, தனியாக கொடுப்பாங்க காசுக்கு. அது நல்லாயிருக்கும் குழம்பு பார்க்கறதுக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஸ்பைசி ஐட்டம் அது வந்து ரொம்ப கம்மியான காரத்துலேயும் ரீசனபிளான விலையிலையும் அது அவங்கள பார்க்க வர்ற பேஷண்ட்டை பார்க்க வர பார்வையாளர்களுக்கு வந்து மிக குறைந்த விலையிலையும் நல்ல தரமான உணவு இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சிக்கன் ரைஸு, பீப் ரைஸு எல்லாமே வந்து தரமாக செய்கிறாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சி சைவ மற்றும் அசைவ உணவகத்தில் எடுத்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மருத்துவமனைக்கு வரோம், என்னோடய நோயாளிகளை பார்க்குறதுக்கு வரோம், நாங்கள் வந்தால் எங்களை வெயிட் பண்ண வைக்காமல் கரெக்டான டைமில் ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக, உப்பு கொஞ்சம் கம்மியாக, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே
உள்ள இருக்கும் நோயாளிகளுக்கு புறவு நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்டு தனித்தனியாகவே இருக்குது. நெத்திலி ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று சொன்னார், அபூர்வமாக இருந்தது கேட்குறதுக்கு. இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் வந்து பரோட்டாவில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ட்டு சொன்னாங்க. சார் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்லேருந்து இந்தியன் ஃபுட்லேருந்து மற்றும் நம்ம தமிழக சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஆத்தென்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது அந்த காரசார அந்த காரைக்குடி மனத்தோடு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். இன்னும் இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் வந்து நிறையா உருவாகணும். ஏன் சொன்னேன்னா இந்த உணவம் தான் கோயில், உள்ளே வர்ற கஸ்டமருக்கு தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சார் சொன்னார். அது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். ஸோ ஹோட்டல் வந்து ஒரு கோயில் மாதிரி தான், இங்கே வர்றவங்க வந்து இந்த வயிற்று பசியாக தான் வராங்க. ஒரு தரமான உணவையும் ஒரு விலை குறைந்த உணவையும் கொடுக்கறது நாளுக்கு நாள் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஆனால் இந்த மாதிரி ஆச்சி சைவ உணவகம் மற்றும் அசைவ உணவகம் நிறையா தோன்றணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டிஷஸ் எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கணும்னு சொல்ல போகிறோம். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஒரு கஸ்டமர் கூட நிற்கலை. காரணம் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வந்து கஸ்டமர் வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காகவே பக்காவாக பார்சல்லாம் இவரெல்லாம் வந்து 10 பரோட்டா வந்து ஒரு 2 நிமிஷத்தில் பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டாப்புல. ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஆளுங்கள்லாம் இங்கே கூட இருக்காங்க. இவங்களையும் இந்த நம்ம மீடியாவுக்கு காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் பக்கத்தில் நிற்க சொன்னேன். தேங்க்யூ. முக்கியமாக இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ்ஸு, அந்த லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம். இவங்க ஆர்டர் சர்வீஸும் பண்ணுறாங்க. மேரேஜ்லேருந்து எல்லா ஈவெண்ட்டுமே ஆர்டர் எல்லாமே பண்ணுறாங்க. குறிப்பான ஒரு விஷயம், இவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்கல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக கூட பேஷண்ட்டுக்கெலாம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் வைக்கல. இவங்களுக்கு வர்ற கஸ்டமர்ஸுக்கு வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு இது பண்ணிகிட்ருக்கிறது. நீங்களும் வரணும் அதுக்கு தான் சொல்கிறேன். Thank you.